குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேசுகிறது ரொம்ப ஹானஸ்டான ஒரு கான்ட்ரவர்ஷியான டாபிக்கு, வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். மனிதர்கள் ஏன் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள்? இதை பற்றி நம்ம பேசாமே விட்டுட்டோம்னாலும் மனிதர்களுக்கு இதை பற்றின உண்மை தெரியாமே போயிடும். அதனால் பேசிடுவோம். இதை பற்றியும் பேசுகிறது நல்லது தான், தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நல்லா கவனிங்க. மனிதர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வது ஒரு காரணத்தினால், அந்த காரணம் கண்டினியூ ஆகி குழந்தை வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது வேற ஒரு காரணம் ஒன்று போகுது. அது போக 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 அந்த குழந்தை வளர 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 சம்மந்தமே இல்லாத காரணம்லாம் நடக்குது. அதனுடைய எண்டுக்கு போகிறப்ப எதுக்குடா இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டோன்ற அளவுக்கு ஆகி போயிடுது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த குழந்தை பெற்றுக்கிறதுல இருக்கக்கூடிய மாபெரும் சூழ்ச்சியும் மாபெரும் சூட்சமும் என்னன்றதை பாருங்கள். முதல்ல நம்ம எதுக்காக குழந்தை பெற்றுக்குறோம் அப்படின்னா, முக்காவாசி பேர் எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதனால் நானும் பெற்றுக்கிறேங்க அப்படின்ற மோட்டிவில் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. சரி, அடுத்த கட்டம், சரி ஓகே, எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறான்றக்காலாம் நான் பெற்றுக்கலைங்க, எனக்கு நான் சம்பாதிச்ச சொத்து வீடு வாசல் வசதி இதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆஸ்திக்கு ஒரு பையன் ஒன்று வேணும் அப்படின்றக்காக ஒரு சில பேர் பெற்றுக்கிறாங்க. ஒரு சில பேர் எதுக்காக பெற்றுக்கிறாங்க, எனக்கு இந்த பையன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை விளையாடும்போது அதில் ஒரு இன்பம் கிடைக்கிது, அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளில போகும்போது ஒரு இன்பம் கிடைக்கிது, அது ஸ்கூலுக்கு போய் அது அழகாக குழந்தை மழலை சொல் கேளாத குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவருங்கிறார் திருவள்ளுவர். அந்த குழந்தையோட வாய்ஸை கேட்கணுங்க நான் அப்படியே, எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தையோட அந்த சந்தோஷத்தெல்லாம் தாண்டி அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் நல்ல ரேங்க் எடுப்பான், நல்ல அறிவோடு வருவான், நல்ல பேர் எடுப்பான், நல்ல அறிவு சார்ந்த பல விஷயங்களை சாதிப்பான். இதெல்லாம் பண்ணும்போது என் பையங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குதுங்க, அதெல்லாம் நான் பார்க்கணுங்கன்றக்காக குழந்தை பெற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் பல்வேறு விதமான காரணங்களுக்காக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம்தான், அதான் பேஸ். இதை எப்படி ஒரு மனிதன் ஒத்துப்பான், ஒத்துக்க வைக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டால் கை கால் வராது, மூக்கிலிருந்து ரத்தம் வரும், உயிர் இறந்து விடும், மனிதன் விளங்கவே மாட்டான் அப்படின்னா யாராவது குழந்தை பெற்றுப்பீங்களா? இப்போ கண்டிப்பாக பெற்றுக்க மாட்டீங்க. ஏன் பெற்றுக்க மாட்டீங்க? ஏங்க குழந்தை பிறந்தோன்னே உயிர் போயிருன்றீங்க, நான் எப்படிங்க குழந்தை பெற்றுக்குவீங்கன்னு கேட்பீங்க. சரி ரைட், அவ்வளோ தூரம் கொஞ்சம் நம்ம இன்டென்ஸாக போக வேணாம், இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும். குழந்தை பெற்றுக்கிட்ட உடனே 24 hours கஷ்டமும் கவலையும் டென்ஷனும், ஐயோ எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பரபரப்பு ஆங்ஸைட்டி இதுலேயே சுற்றிக்கிட்டு இருப்பீங்கன்னா குழந்தை பெற்றுப்பீங்களா? கண்டிப்பாக பெற்றுக்க மாட்டீங்க. ஏன் ஏன்னா டென்ஷன் பரபரப்பு ஆங்ஸைட்டி கவலை இருக்குன்னா நான் ஏங்க குழந்தை பெற்றுக்கணும் அப்படிம்பீங்க. சரி ஓகே, அப்போ என்ன உங்களோட தேவை? குழந்தை பெற்றுக்கிறதுனால எனக்கு டென்ஷனும் வேணாம் கவலையும் வேணாம். அப்போ குழந்தை பெற்றுக்கிறதுனால என்ன கிடைக்கிது உங்களுக்கு? இந்த குழந்தை பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், குழந்தை வளர்ந்து வரக்கூடியதில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட், அதில் நீங்கள் பழகுறீங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தை வளர 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 வர அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டியை பார்த்து பார்த்து நீங்களும் பழகுறீங்க. அந்த குழந்தைனா என்ன, அம்மானா என்ன, அப்பானா என்ன, தாய்மைனா என்ன, தகப்பன் ஸ்தானம்னா என்ன, நீங்களும் வளர்ந்துக்கிட்டு தான் வரீங்க, குழந்தையோடு சேர்ந்து நீங்களும் வளர்றீங்க. அப்போ அந்த குழந்தை வளர 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 அந்த இன்பம் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் குழந்தை பெற்றுக்கிறீங்க, அந்த குழந்தையினால் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்திற்காகத்தான் குழந்தை பெற்றுக்கிறீங்க. மற்றபடி குழந்தையினால் பிரச்சனை வரும்னா யாரும் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுனால உடல் அளவுலையும் மன அளவுலையும் மிகப்பெரிய இருக்க வரும்னா கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நடக்கக்கூடியது அதுதான் நடக்குது. எப்படி நடக்குது? குழந்தையினால் உங்களுக்கு கிடைக்கும், நான் குழந்தைனா பிறந்த குழந்தையை மட்டும் சொல்ல, குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் வளர்ந்து மற்ற உயரத்திற்கு போகிற வரைக்கும் நான் சொல்கிறது, நல்ல அடல்டேஜ் எல்லாம் தாண்டின வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு குழந்தை நீங்கள் என்ன தான் வளர்த்தீங்கன்னா கூட, பேரண்டிங்கிற டாப்பிக்கில் ஆல்ரெடி கிளியராக பேசியிருக்கேன். பட் நீ குழந்தை பிறப்பதற்கு நீங்கள் வெறும் டூல் தான், கருவி தான்ன்ற சொல்லியிருக்கேன், அதை பார்த்துருங்க, ஒரு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும். குழந்தை ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் உங்கள் பேச்சை கேட்கும், அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பேச்சை கேட்கும், பல விஷயங்களை கற்றுக்கும். மனிதர்கள் அம்மா அப்பாவை தாண்டி நம்ம உலகம் சார்ந்த மனிதர்கள்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் செடி கொடிகள்கிட்டையும் விலங்குகள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் நிறையா கற்றுக்கும், நிறைய அந்த விஷயத்தை வந்து உள்வாங்கிக்கும். அப்படி இருக்கும்போது அதனுடைய கேரக்டர் மாறும், ஆட்டிடியூடு மாறும்,
டோட்டலாக அவரோட விஷயமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அப்போ என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த குழந்தை ஆக்டிவிட்டி பண்ணாது. அப்போ அந்த குழந்தை மேலே உங்களுக்கு ஒரு சில விருப்பு வெறுப்புகள் வரும், கோபம் வரும், டென்ஷன் வரும், கவலை வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே இதை எதுக்குடா பெற்றோன்ற அளவுக்கு உங்களுக்கு போயிடும். ஒரு சில குழந்தைகள் பேர் சொல்லும் பிள்ளைன்ற அளவுக்கு நல்லா பேர் புகழோடு வாழ்வாங்க. ஆனால் அப்படி வாழக்கூடிய குழந்தை எப்பயுமே உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காது. ஸோ நீங்கள் கெத்தாக சொல்லிக்கலாம், என் பிள்ளை எப்படி வாழ்கிறான் பாரு சந்தோஷமானு சொல்லிக்கலாம். ஆனால் உங்களே அறியாமல் யூ ஷுட் அக்செப்ட் இட். உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நல்லா தான் இருக்கான், இருந்தாலும் நம்மளை கண்டுக்க மாட்டானே, நம்ம முன்ன மாதிரி பார்த்துக்கலையேன்ற வருத்தம் எல்லா அம்மா அப்பாவுக்கும் நிச்சயம் இருக்கும். இன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு. அவன் உயர்ந்த இடத்துல இருக்கான்ற அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறீங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனால் அந்த மனம்ன்ற ஒன்று செயல்படுற வரைக்கும் அவன் இன்னும் நம்மளை நல்லா பார்த்துக்கலையே, நம்ம நினச்ச மாதிரி இல்லையேன்ற அந்த வருத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கவலையும் கஷ்டமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ குழந்தை பெற்றுக்கொள்ளவே வேண்டான்னு நான் சொல்ல வரல. குழந்தை ஏன் பெற்றுக்கிறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னா சந்தோஷத்துக்காக பெற்றுக்கிறோம், ஆனால் அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் அந்த குழந்தை கொடுக்குதா கொடுக்கலையான்ற புரிதல் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா குழந்தை வேணுமா வேணாமான்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ குழந்தையே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய பல பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக அமையும். இது ரிலீஃப் மட்டும் கிடையாது, இந்த மாபெரும் ஞானம் புரிந்துவிடும். பல ஞானிகள் பல குருமார்கள் குழந்தையே பெற்றுக்கொள்ளவில்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கூட. ஸோ அவங்கெல்லாம் முட்டாளெல்லாம் கேட்டால் அப்படி கிடையாது, ஏன்னா அவங்க இந்த உலகத்தையே குழந்தையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஞானத்தை தாண்டி குழந்தை என்பது அவசியம் அல்ல என்ற புரிதலுக்கும் அவர்கள் வந்து விட்டார்கள். உடனே நீங்கள் என்னை கேட்கலாம், அப்போ எல்லோரும் இப்படியே நினச்சா நீ எல்லாம் எப்படிப்பா பிறந்திருப்ப அப்படின்னு வந்து கேட்கலாம். தான் பிறக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஒரு விஷயம் நடக்கணுன்றதா அது நிச்சயம் நடக்கும், ஒரு விஷயம் நடக்காதுன்றதா அது நிச்சயம் நடக்காது. இஃப் இட் ஹாஸ் டு ஹேப்பன் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். நடக்கலைன்னா நடக்க வாய்ப்பே கிடையாது. அதுபோல தான் இந்த குழந்தை பெற்றுக்கொள்வதனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா துக்கம் கிடைக்குமா என்றால் சந்தோஷம் கிடைக்கும், கொஞ்ச காலத்திற்கு மட்டும்தான். ஆனால் அதை விட துக்கமும் கவலையும் கஷ்டமும் தான் அதிகம் கிடைக்கும். உங்களையே அறியாமல் உங்கள் மனசுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த குழந்தையினால் உங்களுக்கு நடக்கும். இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய உண்மை.